இப்போ நான் நெய் வந்து நமக்கு ஆறிடுச்சு. நான் கொஞ்சம் லேசான சூட்டோடு இதில் சில்வர் பாத்திரங்கிறதுனால இதில் நான் ஊற்றிட்டேன். இது வந்து கக்கல்னு சொல்லுவோம். இது கொஞ்சம் நிறைய இருக்குது அப்படிங்கிறதுனால இதை வந்து ஒரு தனி பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இது நம்ம ரெண்டு மூணு நாள் நெய் சாதத்துக்கு இதை வந்து நம்ம ஊற்றி சாப்பிட்றலாம். ஃபஸ்ட்டு இது வந்து மீதி இருக்கிற கக்கல். இந்த கக்கலையும் வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். இந்த பாத்திரத்தில் ஒட்டியிருக்கிறதெல்லாம் இதில் நம்ம சாதம் போட்டு மிளகு ஜீரகத்தூள் உப்பு போட்டு கலக்கி நம்ம சாப்பிட்றலாம். இதை வந்து நான் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நான் வந்து அதில் போட்டு காட்டுறேன். இப்போ வந்து நான் சூடான சாதம் வந்து எடுத்தாந்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு வேணுங்கிற அளவுக்கு உங்களுக்கு மிளகு ஜீரகத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு வந்து நம்ம கொஞ்சம் உப்பு போட்டால் போதும். ஃபஸ்ட்டு இதை வந்து இந்த நெய் இதோட மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா இப்போ நம்ம வந்து சாதத்தை போடுவோம். நல்லா சாதம் சூடாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து நல்லா இது எல்லாமே மெல்ட் ஆகிடும். இப்போ நான் பாத்திரத்தில் வந்து சுத்தமாக க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். நமக்கு அதுலேருந்து பண்ணி இது ஃபஸ்ட்டு நெய் சாதத்துக்கு பதிலாக அந்த கக்கல் சாதம் சாப்பிட்லாம். இது வந்து நல்ல ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கக்கல் சாதம். நீங்களும் இந்த மாதிரி வீட்லேயே நெய் வந்து காய்ச்சி இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். அந்த நெய்யோட வாசம் வந்து நம்ம கடையில் வாங்குறதுக்கும் நம்ம வீட்டில் பண்ணுறதுக்கும் நெய்யோட வாசம் வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது வந்து ரொம்ப மனமாக இருக்கும் நம்ம வீட்டில் நம்ம காய்ச்சிடுறது. அதனால் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.